வணக்கம். நான் வதீஸ்வரன். இன்றும் ஒரு என்னுடைய போர்க்கால இடப்பெயர் வைபவங்களுடைய புதிய ஒரு அத்தியாயத்தில் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அத்தியாயத்துக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பு என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். ஆகவே இன்றைய இந்த எபிசோட்ல நான் சிறுவயது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளைகளை இன்று பழங்கள் பாலப்பழம் பறிக்க போய் கரடி தாம்பட்ட விடயங்கள், முத்தியன்காட்டு குளத்தில் குளிக்க போன அனுபவங்கள், முள்ளி வாய்க்காலில் வந்து நாவற்பழம் கொடுங்க போன அனுபவங்களை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இந்த வீடியோக்களை போகலாம். இன்று நான் என்னுடைய இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறது வந்து படித்து கொண்டிருந்த காலத்தில் வீட்டுக்கு தெரியாமல் இந்த பழங்கள் சீசனுக்கு பழம் பிடுங்க போகிறது எப்படி என்றது எப்படி தான். அங்கே வந்து பாலப்பழம் சரியான ஃபேமஸ், பாலப்பழ காடு இருக்குது அப்படி அங்கே. அப்போ நாங்கள் என்ன செய்யறோம், இந்த பாலப்பழ சீசனுக்கு நாங்கள் படியல் எல்லாம் சேர்ந்து பாலப்பழம் பிடுங்க போகிறோம். அப்போ பாலப்பழம் இருந்தது வந்து இங்கே எங்களை சாலை அந்த பக்கங்களில் தான் பாலப்பழங்கள் நிறைய இருந்தது. அதோட அந்த சாலையால் அப்படியே இந்தியாவில் விரைவுக்குள்ள கோம்பாவிலுக்கு பின்னால் அந்த காடுகளுக்குள்ளேயும் பால மரங்கள் இருந்து அதுக்குள்ளே நாங்கள் படியல் ஒரு 10-15 பேர் சேர்ந்து பிடுங்க போகிறோம். அப்போ பாலப்பழம் பிடுங்க போய் கசுவில் நாங்கள் போய் ஒரே பிடுங்கிட்டு வர்றது. ஒரு நாள் நாங்கள் பிடுங்க போயக்குள்ள வந்து எங்களுக்கு முன்னுக்கு பிடுங்க போன வந்து பயங்கர வேகமா சைக்கிள் எல்லாம் உளுத்தி போட்டு ஓடி வரையினோம். என்னன்னு கேட்டா தம்பியாக்கள் பாலப்பழம் பிடுங்குற காட்டுல கரடி எல்லாம், ஏன்னா பாலப்பழம் வந்து கரடி சாப்பிடும். எங்களுக்கு அதுக்கு முடிதான் நான் கண்டுபிடிச்சோம் கரடி எப்படி சமாளிக்கிறேன்னு. அந்த பனைமரத்தின் மட்டை இருக்கு தானே, கறக்கு மட்டை, கறக்கு மட்டையில கைப்பிடி ரெண்டு பக்கம் பிடிக்கக்கூடிய அளவு கறக்க நாங்கள் வெட்டிட்டு மிச்சம் கறக்கோடு இருந்து அதோட நாங்கள் போய் பாலப்பழம் பிடுங்கி இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு சொல்லுவாங்க கரடி கரடி தஜித்தவரை மாறி வந்து கரடி ஏறி வேற உங்களை கடிக்கிறாங்க, நீங்கள் இந்த கருக்கு மட்டையை கொடுங்க, கரடிக்கு கொடுத்துட்டு அப்ப கரடி பிடிக்க இழுத்து விட்டீங்கன்னு சொன்னா கரடிக்கு வெட்டிடும், அப்ப கரடி ஓடும், அப்படி நீங்கள் உங்களை தற்பாது காத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி எல்லாம் உங்களை சொல்லியிருக்கோம். அப்ப நாங்கள் வாரத்துக்கு பாலப்பழம் பிடுங்க போயிருக்கல என்ன செய்யறது, இந்த கரடிக்கு இப்படி கருக்கு மட்டையெல்லாம் வெட்டி கொண்டு போறது, அதோட ஈச்சம்பழம் போய் பிடுங்குறது. அப்போ ஈச்சமரங்கள் எல்லாம் இருக்கும், அந்த கடற்கரையோட கொஞ்சம் கிட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் இரண்டப்பாறை நாங்கள் இருந்த கோம்பாவில் கிஞ்சால் அப்படியே நேர போனால் கடற்கரை வரும். அந்த கடற்கரைக்கு முன்னுக்கு நாங்கள் வந்து ஈச்சம்பழம் எல்லாம் போய் பிடிங்கி கொண்டு வந்து சாப்பிட்றோம். அப்படி கேட்கல வந்து சில இந்த சரஸ்வதி பூச காலங்களில் வந்து நாவல் பழம் சரியான ஃபேமஸ் ஆகும். இப்போ நாவல் பழத்துக்கு நாங்கள் எங்கே போகிறதுன்னு சொன்னால் முள்ளி வாய்க்காலுக்கு முன்னுக்கு இந்த நாவல் காடுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ அங்கே போகிறது நாங்கள் நாவல் பழம் போகிறது. அங்கே போனீங்கன்னா அந்த பித்திய மரமாக இருக்காது, சின்ன சின்ன மரங்கள், சின்ன சின்ன மரங்கள். அப்போ நீங்கள் இப்படி கடக்கிற மணலில் கிட்ட அந்த மணலில் இப்போ அப்படி படுத்துருந்து கொண்டு கொப்பை அப்படி வளைச்சு அப்படி நேரில் சாப்பிட்டு சாப்பிட்டு நீங்கள் இருக்கலாம். இப்போ அப்படி அது கொஞ்ச காலம் அங்கே நாவல் பழம் கொடுக்க போனது, அல்லது எங்களோட வீடுகளை சுற்றி நாவல் மரங்கள் நின்றது. அங்கேயும் போய் பின்னேரம் பள்ளிக்கூடத்தில் வந்தோடனே போய் மரத்தில் ஏறி அந்த கொப்பு இந்த கொப்பு உச்சிக்கெல்லாம் போய் நாவல் பழம் கொடுக்குறோம். அப்படி ஒரு நாள் நாவல் மரத்தில் நீ கேட்கல எங்களோட பெரியம்மா அந்த மகனோரால் நாவல் மரத்தால் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தோடு நாங்கள் எல்லாம் என்னென்று பார்க்காமல் விட்டுட்டு ஓடிட்டோம். வீட்டை போய் தான் சொன்னது பக்கத்திலாங்க, பக்கத்து கனதூரங்கள் பக்கத்து வீடு தான், சின்னண்ணாக்கு கீழே விழுந்துட்டுன்னு சொல்லி. அப்போ தான் அங்கே எல்லாம் ஓடி வந்து பார்த்து பிறகு திருப்பி அவருக்கு ஒன்று நடக்கையில் அது கொஞ்சம் அந்த இடத்துல பயம் வந்து மயக்கம் மாதிரி வந்துட்டு தான். அப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போய் பிரச்சனை ஒன்றும் இருக்கே இல்லை. ஸோ அப்படி பல வகை பிடுங்குறதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் காலம் தெரியுது. அந்த சீசனுக்கு நாங்கள் படியலோட தெரியுது. அதுக்கு பிறகு இன்னொரு சீசனில் வந்து குளத்துக்கு குளிக்க போகிறோம். முத்தியன்காட்டு குளத்தில் போய் குளிக்கிறோம் நாங்கள். முத்தியன்காட்டு குளத்தில் நீங்கள் போனீங்கன்னா அந்த குளத்துக்கு கீழே இந்த தண்ணி திறந்து விடுற இது இருக்குது, அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போய்கொண்டிருக்கு. அதுக்குள்ளே போய் நாங்கள் குளிக்கிறோம் நாங்கள் முத்தியன்காட்டு இதில் படியலோட போய் நாங்கள் இதெல்லாம் நான் செய்கிறது வீட்டுக்கு அம்மாவைக்கு தெரியாது, அம்மாவைக்கு தெரியாதான் இந்த விளையாட்டுகளெல்லாம் செய்கிறது நாங்கள் சின்ன படியல் இருக்கேக்கில். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும் வந்து நாங்கள் ஒரு நாள் சனி அல்லது ஞாயிறாக இருக்கணும் எங்களோட வீட்டுக்கு கிட்டே இருந்தவர் தென்னந்தோப்புக்குள்ள ஃபுட்பால் விளையாடி கொண்டிருந்தாங்க. ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கேக்கில் வந்து எங்களுக்கு சொன்னாங்க இப்படி புது மாத்திரன் வெளிக்குள்ளே இயக்கம் விமானம் ஒன்றுன டெஸ்ட் பண்ணுறாங்கள் என்று சொல்லி நாங்கள் வந்து விழுந்து அடித்து போனது. எங்களுக்கு என்ன சொல்லிவிட்டாங்க, தேசிய தலைவராக புதிய கத்தின பெரிய பெரிய ஆக்களை நான் வந்து நிற்கணும் பார்க்கலாம் போகலான்னு சொல்லி. அப்போ நாங்கள் சின்ன பட்டியெல்லாம் விட்டன சைக்கிள் எல்லாம் விட்டுட்டோம்னா அங்கே விழுக்கு நியாயமான தூரம் தானே. நாங்கள் இருந்து இரண்டப்பாள ரோட்லேருந்து போய் புது மாத்திரன் இந்த வெளிக்குள்ள போய் தான் போவோம். வெளியில் நாங்கள் ஆர்வாவிலேருந்து பார்க்குறதுக்கு போகிறோம் இப்படி ஃப்ளைட் இருக்குது. அங்கே போனால் ஒரு தரம் இல்லை, கொஞ்சம் போராளிகள் தானே வருகின்றத முடிஞ்சுது போயிட்டு எல்லாம் முடிஞ்சு டெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. அப்போ எங்களுக்கு அதை பார்க்க முடியாது போயிட்டு. அப்புறம் நாங்கள் அந்த கூகுளில் அந்த படம் பார்த்தேன், அந்த வீடியோ இருக்குது. அந்த விமானம் வந்து சும்மா கிளைடர் விமானம் மாதிரி கிட்டத்தட்ட அதே ஷேப்பில் வர ஒரு விமானம் ஒன்றை வந்து டெஸ்ட் பண்ணுறதும் அந்த நேரம் அது தேசிய தலைவராக்கள் வந்து எங்களுக்கு பார்த்தது. கூகுளில் வந்து நான் அந்த வீடியோ இருந்தபடியாக யூடியூப்பில் பார்த்தேன். அந்த நேரம் இந்த நினைவுகள் திரும்பி பார்க்கல, இப்படியெல்லாம் நடக்கல, அங்கே இப்படி போனாங்க, எங்களுக்கு பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்கல என்று சொல்லியெல்லாம் நான் ஜோதிச்சிருக்கேன். அப்போ அது அதால் என்ன செஞ்சதுன்னு சொன்னால் அப்படியே வர்ற வழியில் இந்த புது மாத்திரன் அந்த கலப்பு மாதிரியான பிரதேசத்துக்குள்ளே வந்து நல்ல தண்ணி கலக்கிற ஒரு இடம் இருக்குது, தண்ணியெல்லாம் சேர்ந்த ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி.
அந்த குளத்தில் ஒரு சின்ன ஒரு அணைக்கட்டு இருக்குது. அந்த அந்த அணைக்கட்டில் நாங்கள் எல்லாம் குளிக்கிறது. அப்போ நாங்கள் சின்னப்படியெல்லாம் இருக்கீங்களா, எங்களுக்கு எனக்கு இந்த கழுத்து நெஞ்சளவு அப்படி தண்ணி இருக்கும் அந்த நேரம். அப்போ அண்டைக்கு நாங்கள் எங்களோட அண்ணன் மேல எல்லாம் அண்டைக்கு போனபடியல் எல்லாரும் அண்டைக்கு அதில் குளிச்சுட்டு வந்தது. ஸோ இப்படியான இன்னும் மிஸ் பண்ணப்பட்ட அனுபவங்கள் நிறைய இருக்குது. நான் அந்தந்த விடயங்களையும் இடக்கிட ஞாபகப்படுத்துவேன். இப்போ நான் அடுத்த எபிசோட்லேருந்து யாழ்ப்பாணத்துக்குள்ள வந்ததை பற்றி தொடங்க போகிறேன். இப்படியான விடுபட்ட எனக்கு ஞாபகம் பாடுற எபிசோட்கள் வந்தேன்னு சொன்னால், நான் இந்த தொடர்ந்த முடிவில் வந்து அதை நான் இன்னொரு ஸ்பெஷல் எபிசோடாக வந்து போடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆகவே நான் வளமையாக கேட்குறது போல தான் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்வோர் மட்டுமில்லாத அது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் நாளை உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.